மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நேற்று நிறைய விஷயங்கள் பேசினோம். முக்கியமான விஷயங்கள் பேசினது சீமான் மேலேயும், அதுக்கு அடுத்தது நாம் தமிழ் கட்சி மேலேயும் என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாமே பற்றி பேசியிருக்கோம். முக்கியமாக ஊடகங்கள் நடுநிலைவாதின்னு சொல்லி விமர்சனங்கள் அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி இப்போ பாருங்கள். முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ, பார்த்துட்டு அதுக்கடுத்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சென்டர் அடையணும், ஏன்னா அவங்களுக்கும் தெளிவு வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கருத்துக்கள் அரசியல் விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தேர்தல் வர்றதுக்கு 20 நாள் தான் இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக ஓடிடுது நாட்கள். அதனால் 20 நாள் தான் இருக்குது. இது எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சென்டர் அடையணும், அவங்களுக்கு தெளிவு வரும், கரெக்டான முடிவு எடுப்பாங்க, சரியான முடிவு எடுப்பாங்க, யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லி. இன்றைக்கி ஆனால் முக்கியமான விஷயம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்தல் வர்றதுக்கு 20 நாள் இருக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா 20 நாள் வேகமாக ஓடிடும். அதனால் நம்மளுடைய வேலைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தேர்தலுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற வேலைகள், அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடத்தது இந்த 20 நாள் குறைஞ்சி இந்த 20 நாள் ஒண்டி வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அரசியலில் நடக்கிறது கவனிங்கன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாக கவனிங்க, என்னென்ன நடக்குது, என்னென்ன கட்சி என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் கவனிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு கூட வரக்கூடாது. ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் போட்டக்கூடாது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அரசியல் கட்சி எப்படி இருக்குது, எல்லாம் கட்சியும் எப்படி இருக்குது, எது சிறந்த கட்சி அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்களும் மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த விளக்கமாக சொல்லலாம். அதனால தான் சொன்னேன், 20 நாள் வெறும் 20 நாள் வண்டி நீங்கள் அந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அரசியலில் கவனம் செலுத்துங்க. அதாவது விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா தேர்தல் அந்த ஒரு நாள் தேர்தல் கரெக்டாக சரியாக பயன்படுத்தணும். ஒரு வாட்டி நம்ம ஏமாறுறது போதும் அதனால் சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால் நிறைய விஷயங்கள் இங்கே நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதாவது திரும்ப ஒரே கட்சிக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதனால் சரியாக பாருங்கள். ஏன் நான் இன்னொன்று முக்கியமான விஷயம், ரெண்டாவது அடுத்தது விஷயம் என்னென்னா, தேர்தல் வருது, நம்ம வந்து நாம் தமிழ் கட்சிக்கோ அப்படின்னு ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் இருக்கட்டும், அதாவது தனித்து போட்டியிடுற 234 தொகுதி யாராக தனித்து போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகளுடைய வேட்பாளர்கள், அதாவது அவங்கவுங்க தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கட்சியும் வேட்பாளர்கள் சொல்கிறேன். அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ உங்கள் தொகுதியில் மக்கள் நீதி மய்யமுடைய வேட்பாளர் நிற்க போகிறேன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே நாம் தமிழர், திமுக, அதிமுக, அமமுக, இந்த மாதிரி நிற்கிற வேட்பாளர்களுடைய அவங்களுடைய நிற்கிற வேட்பாளர்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து கடந்த வந்த அரசியல் பாதை, அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, முக்கியமாக திமுக அதிமுகவுடைய வேட்பாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவு வரும், நீங்கள் போய் நாலு பேருக்கு பங்கிருந்து கொள்ள முடியும், உங்களுக்கும் தெளிவு வரும். அதனால் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் வாக்கு. அதனால் தெரிஞ்சுக்கோங்க எல்லா வேட்பாளருடைய உங்கள் தொகுதியில் நிற்க போகிற வேட்பாளர்கள், எல்லா கட்சியோட வேட்பாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இவங்க அதாவது ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கடுத்து புதிய கட்சிகள் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைகள் என்ன, இப்போ இவங்களுடைய கொள்கைகள் என்ன, வந்தால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எல்லா வேட்பாளர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கம்பேர் பண்ணுங்கள். அதாவது ஒப்பிட்டு பார்த்து யார் சிறந்தது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் ஆம் திரும்ப கட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லி, நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும். நாளைக்கு அது நீங்கள் பார்க்க உங்களுக்கு கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் யார் சிறந்த கட்சின்னு சொல்லி. அதுக்கடுத்தது முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால என்ன, உங்களுக்கு உங்கள் வாக்கும் சரியாக பயன்படும், அடுத்தவங்களுக்கும் நீங்கள் அதை தெளிவாக எடுத்து சொல்லலாம், அவங்களும் சரியாக பயன்படுத்திப்பாங்க. இல்லை சில பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம கடமை சொல்ல வேண்டிய சொல்லுது. இதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது வேட்பாளர்களை பற்றி நான் பேசும்போது என்ன விஷயம் உண்மையான விஷயம் என்னென்னா வேட்பாளர்களுடைய முக்கியமாக இந்த திராவிட கட்சிகள் அதிமுக 50 வருஷம் மேலே ஆட்சியில் இருந்திருக்காங்க, அது மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தொகுதியில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும், இன்னொரு தொகுதியில் வந்து டிராஃபிக் ப்ராப்ளம், சின்ன சின்ன ரோடாக இருக்கும், சின்ன சின்ன சாலையாக இருக்கும், அதெல்லாம் அப்போ சரிப்படுத்தணும். இன்னொரு சில தொகுதியில் சுகாதாரம் சரியாக இருக்காது, இன்னொரு சில தொகுதியில் ஏதாவது
அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய பிரச்சனை, அதாவது ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், ஒன்று சிறு தொகுதியில் இது என்ன சொல்கிறது, குப்பை சரியாக வந்து எடுக்கிறது எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை நிறையா இருக்குது. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு தொகுதியில் ஒரு பிரச்சனை, ஆனால் இதுக்கடுத்து இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது வரைக்கும் வந்து திமுகவும் சரி அதிமுக ஆட்சியில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்டு உண்மையாக அவங்கள வந்து சொல்கிற சரி செஞ்சாங்களா அது கவனிங்க, நல்லா அதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சில கட்சிகள் இலவசங்கள் பற்றி பேசுகிறாங்க, இலவசங்க வந்தால் வாக்குறுதி கொடுக்குறோம், இலவசம் கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், 1500 ரூபா கொடுக்குறோம், கடன்களை ரத்து செய்கிறோம், அதில் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறோம், அது இலவசமாக ஒரு வருஷத்துக்கு அப்படி அப்படின்றாங்க. நமக்கு மக்கள் உண்மையாக இலவசம் எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ கேஸ் சிலிண்டரே எடுத்துக்கிறோங்க உதாரணத்துக்கு, இலவசமாக கொடுக்க அவசியமே இல்லை, அந்த விலைவாசி நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்களே வாங்கிப்போம், நல்ல வேலை அரசு வேலை எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களே வாங்க போகிறோம், நாளைக்கு அந்த 1000 ரூபா வேணா 1000 வேணா 1500 ரூபா வேணா 4000 ரூபா வேணாம். நம்மளுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய பிரச்சனை என்னென்ன, அந்த தொகுதியில் இருக்க உண்மையான பிரச்சனைகள் அது வந்து சரி செய்யுங்க, ஆனால் அது இப்போ செய்கிறதே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் தேர்தல் வர சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரச்சாரத்தில் சரி வீடு வீடாக வந்து வீடு வீடாக வந்து போய் பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கு முக்கியமாக அவங்களுடைய பிரச்சனை மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லும் போது எல்லாமே சரியும் பண்ணுறோம் நம்ம வந்து ஆட்சிக்கு நீங்கள் வந்து வாக்கு வண்டி செலுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க, முக்கியமாக திமுக அதிமுக சொல்லிவிட்டு அவங்களுடைய ஜெயிக்க வச்சு அவங்க மக்களாகி ஜெயிக்க வச்சு தொகுதியில் நிற்க வைக்கிறோம். ஆனால் அவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான் காணோம், அப்புறம் எப்படி சொல்கிறது, அவ்வளோதான் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது அவங்க பின்னாடி. ஆ, அப்படி நம்ம ஓடி போய் அவங்கள பேசினா கூட பேச முடியாது, ஏன்னா அவங்க சுற்றி காவலர்கள் மாதிரி இருப்பாங்க அவங்க கட்சிக்குள்ளே. இப்போ ஏதாவது போய் பேசணுன்னா இல்லை இல்லை பேச முடியாது அவங்க வேலை விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நிராகரிச்சிருது மக்களை. பாருங்கள் எப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஏன்னா தேர்தல் வர சமயத்தில் அவங்களா வருது, ஏன்னா ஆட்சிக்கு இப்போ அதாவது ஆட்சியில் உட்கார வைக்கணும் அதிகாரம் வரதுக்குன்னு சொல்லி, அதிகாரம் வந்ததுக்கப்புறமா எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, சும் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறது, அதாவது இலவசங்கள் கொடுக்கறது, முக்கியமாக தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைகளை சரி செய்கிறது, அவ்வளோதான். மக்கள் என்ன சொல்லுங்கள், அந்த பிரச்சனை வந்து சரியாக செய்கிறதே இல்லை, முக்கியமாக மக்கள் போய் பேசினா கூட அவங்க வந்து விடுறது இல்லை முக்கியமாக. அப்போது என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு பட்சமால ஒரு பட்சத்தில் ஏதாவது போய் எதோ சொல்கிறது ஒரு கடிதம் ஏதாவது கொடுக்கணுன்னா அவங்க நம்மகிட்ட என்ன சொல்கிறது நேரடியாக போய் கொடுக்க முடியாது, அவங்களுடைய காவலர்கள் மாதிரி இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க படித்தாரோ படித்தாரோ இல்லையோ இல்லையோ, ஆனால் அது 5 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்க பிரச்சாரத்தில் வீடு வீடாக வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது, அப்போது திரும்பி சொல்லுவாங்க இல்லை இந்த வாட்டி மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏமாந்துருக்கோம், ஏன்னா யோசிச்சு பாருங்கள் மக்கள் ஆகி நம்ம ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய தொகுதியிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இன்னிக்கும் தீராம இருக்கு, சரி செய்யாம இருக்கு, அந்த பிரச்சனைகளை யார் உண்மையா சரி செய்யறாங்களோ அவங்கள வாக்கு செலுத்துங்க. கடந்த தேர்தல் அதாவது கடந்த ஆட்சியில் இருந்தவங்களை வந்து திரும்பி திரும்பி அவங்கள சொல்லி செய்யலை, அதுவும் யோசிச்சு பாருங்க, ஏன்னா திரும்பி வந்து அவங்க செய்ய போறது இல்லை. அதனால்தான் சொல்றேன் உண்மையாக ஏன் சொல்கிறேன்னா, இப்போ புதிய கட்சிகளோடு எடுத்துக்கோங்க, சில கட்சிகள் வந்து இருக்கிற பிரச்சனையை பேசுகிறதில்ல, இருக்கு அந்த தொகுதியில் உண்மையாக இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறதில்ல, ஆனால் சில கட்சிகள் அதில் முக்கியமாக நாம் தமிழ் கட்சி எல்லா தொகுதியை பற்றி என்னென்ன பிரச்சனைகள் அதை பற்றி பேசுது, அதே மாதிரி அவங்க செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வாய்ப்பு கொடுத்தாலும் அதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால். அதனால தான் சொல்கிறேன் உங்கள் தொகுதியில் உண்மையாக பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும், சரி செய்யணும் அந்த பிரச்சனையை, அதுதான் வந்து உண்மையாக வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகும். அப்போ தான் ஏன்னா நீங்கள் இதை விட்டுட்டு போய் நீங்கள் பாருங்கள் இலவசங்கள் சொல்கிறது, ஏன்னா நாம் வந்து வாக்கு செலுத்துவாங்க அதனால் அதிகாரம் உட்காரலாம், அதே மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருவாங்க, அப்புறமா அது விலைவாசி ஏற்றி அவங்க வந்து அந்த காசை வந்து திருப்பி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். இப்போது இதே நான் வந்து நீங்கள் நல்ல ஒரு சாலை போடுங்க, இப்போ இந்த சாலைகள் இந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி சரியில்லாமல் இருக்குது, சென்னையிலேயும் சரி எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன், சில நிறைய இடத்துல இப்போ அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய இது அவன் சொல்லி அதை பற்றி பேசுகிறதில்ல. இப்போ நமக்கு பிரச்சனை மக்கள் ஆகிய பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் அதுதான் அந்த சரி செஞ்சால் தான் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த யார் சரி செய்கிறாங்க அது அவங்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்துறோம், அதுதான் வந்து மக்களுக்கோசரம் மக்களுக்கான விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா. இப்போ இருக்கிற அடுத்த முக்கியமான விஷயம்னா இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அவங்க அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு 50 வருஷம் மேலே. இப்போது அவங்களுடைய ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் வீடு வீடாக வந்து பிரச்சாரம் செய்கிறது பேசுகிறது மக்களுக்குடைய வந்து ஒன்றாக இருக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது இது எப்படி சொல்கிறது தேர்தல் வரும்போது முன்னாடி பிரச்சார சமயத்தில் அந்த பிரச்சார சமயத்தில் இருக்கிறது கூட அதுக்கடுத்தது ஜெயிச்சிட்டதுக்கப்புறமா ஆட்சியில் வந்ததுக்கப்புறமா அதிகாரத்தில் மக்கள் ஆகி நம்ம வாக்கு செலுத்தி அவங்க அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறமா சொன்ன மாதிரி வரதில்லை மக்களிடையே. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா அந்த வேட்பாளர் எப்படி முன்னாடி இருந்தால் அதை விட இன்னும் மக்களுக்குள்ளே அதாவது மக்களிடையே நிறைய நெருக்கமாக இருக்கணும், அதாவது
சாதாரண மனுஷன் மாதிரி மனிதன் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அதுதான் வந்து மக்களுக்கும் பிடிச்ச இது. எப்படி சொல்கிறது, சாதாரணமாக பழகணும் மக்கள் கூட. ஏன்னா ஏதோ அதிகாரம் வந்ததுக்கப்புறமா ஏதோ நான் என்ன சொல்றது, காரில் வர்றது காரில் போகிறது, யாரையும் வந்து இது பண்ணுறதில்ல, பேச ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அது எப்படி சொல்கிறது, நம்மளாக போய் தேடி போய் ஓடி போய் பண்ணணும். இப்போ ஏதாவது பண்ணணும், பிரச்சனையை சரி செய்யணும்னா நம்மளாக போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு இப்போ வேட்பாளர் ஒரு ஆட்சியில் இருக்க வேட்பாளர் இருந்து இருக்கிறாங்கன்னா அந்தவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மக்களுடைய ஒருத்தராக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான வேட்பாளர், அதுதான் சரியான வேட்பாளர். உண்மையாக சொல்லப்போனால் ஏதோ அதிகாரம் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் இங்கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அதிகாரமாக, நான் தான் இங்கே அஜிவான், நீங்கள்லாம் வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இங்கே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. ஏன்னா இந்த வாட்டி மாற்று அரசியல் தேவைன்னு சொல்லி பேச்சு தான் இருக்குது, ஆனால் செயலில் கொண்டு வரணும்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இதை பற்றி பேசணும், தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் பகிர்ந்து கொள்ளணும், எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட ஒற்றுமை வரணும். முக்கியமாக இன்றைக்கி சமூக ஊடகங்கள் கூட இருக்குது, நமக்கு அதை பற்றி அதை வைத்து நம்ம பயன்படுத்திக்கலாம், எல்லாருக்கும் போய் சென்றடையும். அதனால் நம்ம மாற்று அரசியல் கண்டிப்பாக செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சு தீரணும். முக்கியமாக இதெல்லாம் செய்யணும்னா நம்ம முக்கியமாக வாக்கு செலுத்தணும். வாக்கு வந்து 20 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வாக்கு, நான் அதாவது தேர்தல் நாள் சரியாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். வாக்கு எல்லோரும் போய் வாக்கு செலுத்துங்க முக்கியமாக. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம், நம்மளுடைய வாக்கு வந்து இங்கே சில பேர் வந்து அதாவது நிறைய பேர் வந்து செலுத்துறது இல்லை வாக்கு. எதனாலனா யார் வந்தால் என்ன எல்லாம் நல்லதாக செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அதை பற்றி அப்படின்றது நினைப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக பேசலாம், அந்த வாக்கு ஏன் செலுத்தக்கூடாது, செலுத்தினா என்ன. இது அதுக்கடுத்தது வந்து முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம செய்யணும்னா நம்மக்கிட்ட ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அதனால் வந்து அந்த ஒற்றுமை எல்லோரும் போய் சென்றடையணும். எல்லாமே நம்ம வந்து இதை பற்றி பேசணும், பகிர்ந்து கொள்ளணும். முக்கியமாக அந்த ஒற்றுமை நம்ம சேனல் மூலமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு ஒரு வேகம் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கும் தெளிவு வரும், அவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், கமெண்ட்ஸில் உங்களுக்கு கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக தைரியமாக இருக்கிறேங்க, அது வீடியோ மூலமாகவே பதில் அளிக்கிறோம். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நான் திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை. முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா அப்படி மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், அது அடுத்தவங்களும் ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.